இன்றைக்கி நாம் செத்து மாங்காய் பிக்கிள் போடணும். இதுக்கு பெரிய சைஸ் நல்ல புளிப்புள்ள மாங்காய் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் பெருசு பெருசாக அந்த மாதிரி தொலியோடு நிறக்கிக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி, நான் ஒரு கரண்டி உப்பு டேபிள் சால்ட் போட்டிருக்கேன். இந்த மாங்காய் கொஞ்சம் புளி இருக்குது, அதனால் இதை கொஞ்சம் வந்து பெசர் இருக்குங்க, கையால் பெசரலாம் இல்லை பாத்திரத்தை அப்படியே இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கலாம். இதை மூடி வச்சுனுங்க, ஒரு நாள் இருக்கலாம் இல்லை ஒரு ஹாஃப் டேயாவது வச்சுக்கிட்டோமான இந்த மாதிரி தண்ணி விட்டுவிடும் இந்த மாங்காய். அந்த தண்ணியை தனியாக எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம அந்த மிளகாய் எல்லாம் அரைச்சி போடுவோம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதனால் இப்போ நம்ம ஒரு பாண்டியில் வரமிளகா, நான் வறுத்திருக்கேன், நீங்கள் மிளகா பொடியும் போடலாம், தப்பில்லை. கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கடுகு, இது மூணும் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அதை பொடிச்சுக்கணும், பொடிச்சுக்கலாம். இந்த மாங்காயிலேருந்து எடுத்த தண்ணி இருக்கு இல்லையா, அது அதையும் விட்டால் கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் நமக்கு. இதில் அதையும் விட்டு அரைச்சி விடலாம். அந்த ஒன்று ஒரு ஒன்று பொடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணி இருக்க மாங்காயிலேருந்து விட்ட தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை விட்டு நல்லா நைஸாக அரைச்சி விடலாம். அரைச்சிட்டு அதே இந்த மாங்காய் கஷ்ணம் இருக்கு இல்லையா அதில் போட்டுடுங்க. நீ கலருக்கு வேணா காஷ்மீரி மிளகாய் பவுடர் போடலாம், பச்சை மிளகா அப்படி போடலாம். நான் இங்கே வறுத்தது தான் போட்டிருக்கேன். வேணா தான் கிளறி கொஞ்சம் நல்லெண்ணெய் சுட பண்ணி விட்டுடலாம். ஒரு பாண்டி அதே பாண்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் காய்ச்சி அதில் விட்டுடலாம். கொஞ்சம் சாஃப்டாகி கிடைக்கும், ஊறுகாய் கேடும் வராது. அந்த மாதிரி நல்லெண்ணெய் விட்டுவிட்டால் சீக்கிரம் கேடு வராது. ரெண்டு நாள் வெளியிலே வச்சுட்டு அப்புறம் ப்ரெஷர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ.